எனக்கு சாமி இந்த பூமி அடையெல்லாம் நீதானே மோசிரிப்பு போடும் நீ மே மாதம் 26ஆம் தேதி இன்று புதிதாக 779 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 325 பேர் குணமடைந்துள்ளதாகவும் 5 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் அமிரக சுகாதாரம் மற்றும் தடுப்பு அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை இன்று 26/5/2020 அன்று அறிவித்துள்ளது. மே 26/2020 நிலவரப்படி ஐக்கிய அரபு அமிரகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 31,086 ஆகும். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,982 ஆகும். மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 253 ஆக உயர்ந்துள்ளது. துபாயில் இருக்கும் இந்தியா துணை தூதரக தலைமை அதிகாரி வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி நாளை முதல் துபாய் மற்றும் வடக்கு எமிரட்களில் இந்தியா பாஸ்போர்ட் சான்றளிப்பு பணிகள் துவங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தொழில்சார் செயல்பாடுகளை மீண்டும் துவங்கலாம் எனவும் புதிய வாணிக ஸ்தாபனங்கள் திறக்கலாம் எனவும் அதிகாரிகள் உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்தியா பாஸ்போர்ட் மற்றும் சான்றளிப்பு பணிகள் மே 27 முதல் திறக்க அனுமதிக்கப்பட உள்ளதாக விண்ணப்பத்தார்கள் அனைவரும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போதிய சமூக விலகல் முகக்கவச பயன்பாடு மற்றும் கையுறை அணிதல் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சக இந்தியரை கத்தியால் குத்தி கொலை செய்த 35 வயது இந்தியர் சாஜாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். 27 வயதான குத்துப்பட்டவர் சம்பவத்தன்று தனிப்பட்ட விவகாரம் சார்ந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது திடீரென்று உச்சபட்ச கோபத்தை அடைந்த கொலையாளி சக இந்தியரை கத்தியால் பலமுறை குத்தியுள்ளார் என்று சாஜா காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈத் அல் பிதார் பண்டிகையின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்த இச்சம்பவம் குறித்து காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு நேரில் சென்றபோது குத்துப்பட்டவரின் சடலம் மட்டுமே இருந்துள்ளது. கொலையாளியை காணவில்லை. எச்சரிக்கை அடைந்த சாஜா காவல்துறை அதிகாரிகள் தேடுதல் வேட்டையை துவங்கி விரைவிலேயே கொலையாளியை கைது செய்தனர். தன் மீதான குற்றத்தை கொலையாளி ஒப்புக்கொண்டு விட்ட நிலையில் சட்ட நடவடிக்கையில் அவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன. காவல்துறை அதிகாரிகள் ஆவண செய்துள்ளனர். கொரோனாவின் பாதிப்பை ஒட்டி ஐக்கிய அரபு அமிரகத்தில் பல துறைகளில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளைப் போலவே அலுவலகங்களில் பணிபுரிவதற்கு பலவிதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதன்படி அலுவலகங்களில் பணிபுரிபவர்களின் மொத்த எண்ணிக்கை 30% என மட்டுமே அலுவலகங்களில் இருந்து வேலை செய்ய வேண்டும் என்று மற்ற ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஈத் விடுமுறை நாட்கள் முடிந்ததொட்டி துபாயில் பல்வேறு துறைகள் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. துபாய் பொருளாதார மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள சமீப நெறிமுறைகளின்படி நாளை முதல் துபாயில் உள்ள அலுவலகங்கள் வழக்கமான நேரப்படி காலை முதல் மாலை வரை பணிபுரியலாம் என்று அலுவலக ஊழியர்களுக்கு மொத்த எண்ணிக்கை 50% அலுவலகத்தில் இருந்து வேலை செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமிரகத்தில் கொரோனாவின் தாக்கத்தையொட்டி கடந்த மார்ச் 29 முதல் அமிரகத்தில் மனிதவள மற்றும் எமரஸ் அமைச்சகம் தனியார் நிறுவனங்களின் அதிகபட்ச 30% ஊழியர்கள் மட்டுமே அலுவலகத்தில் இருந்து வேலை செய்ய அனுமதிக்கப்படும் என்று உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு துறைகள் மீண்டும் திறக்கப்படுவதை முன்னிட்டு அலுவலகங்களில் இருந்து வேலை செய்யும் ஊழியர்கள் 30%-50% உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூட.